இந்த மோசமான முறைகள்லாம் இனவாத அரசியலாளர்களுக்கு தான் அது உண்டு. ஈரான்கிட்ட அது இல்லை, அந்த அரசியல் இல்லை. அவங்களுக்கு சொல்கிற ரொம்ப மோசமான கொமெண்டிக்கும் அது இல்லை. அதெல்லாம் இவங்க வந்து மக்களை தாக்கிறது கிடையாது, மக்களை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் கொடுத்துட்டு மிலிட்ரி டார்கெட்டை மாத்திரம் தாக்குறாங்க. மிலிட்ரி அதையும் மிலிட்ரி வெப்பன்ஸை தாக்குறாங்க. இவங்களும் அதுக்கு ரெடி ஆகணும், அதுக்கான கேபிலிட்டி எங்களுக்கு கிடையாது, அந்த ப்ரிசிஷன் கிடையாது, அந்த இது கிடையாது. ஸோ இஸ்ரேலுக்கு அப்படி கிடையாது டெக்னாலஜி, ப்ரிசைஸான அட்டாக் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இல்லை. அதுதான் பிரச்சனை. ஈரான் தாக்குதல் நடிச்சதுல அப்போ வந்து நிறைய ராக்கெட்ஸ் வந்து தடுத்தாங்க இல்லையா, அது வந்து இஸ்ரேல் தடுத்ததுன்றது போய் இன்ஃபேக்ட் ஜீசஸ் மீண்டு வந்து இதுக்காக பாலஸ்தீனுக்காக இறந்து போனார். நீங்கள் யாருமே நோட் பண்ணல, அவர் யூதரா ஒருத்தராக வந்து ஜீசஸ் திருப்பி வந்து இறந்து போனார். அவர் பேர் வந்து அரோன் புஷ்னர். அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரன்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். ஈரான் வந்து இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும், மீண்டும் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அப்படின்னு இஸ்ரேல் ஓப்பனாக சொன்னாங்க, தொடக்கத்திலே சொல்லிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் கழித்து இன்னைக்கு அந்த தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இதற்கு முன்னரே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் போட்ட அந்த திட்டம் அப்படின்றது ஊடகங்களில் கசிஞ்சிச்சு. அதாவது எப்படி ஈரான தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரிந்த அந்த ரகசியம் வெளியில் வந்துச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பெரிய டேமேஜ் எப்படியும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொடக்க கட்டத்தில் ஈரான் தரப்புலேருந்து வரக்கூடிய தகவல் இருக்குது. இஸ்ரேல் இவ்வளோ காலம் எடுத்துக்கிட்டது காரணம் என்ன? இடையில் வந்து இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கசிவதற்கு காரணம் என்ன? என்ன நடந்தது? முன்ன வந்து ஈரான் 2 hours டைம் கொடுத்துட்டு நீங்கள் ரெடி ஆகுங்க, எதுக்குன்னா மொசாதோட ஆஃபீஸில் சிஐ ஆளும் கூட இருக்கலாம், அமெரிக்கன் சிட்டிசன்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ணுறதுக்காக டைம் கொடுத்துட்டு, ஸோ அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு எதுவும் டேமேஜ் வரக்கூடாது, ஏன்னா ஓனருக்கு டேமேஜ் வரக்கூடாதுல்ல. ஆமாம் ஆமாம். ஈரானும் ஒரு ஓனர் சரியா, அது பழைய ஆளும் வர்க்கம் வந்து சரியா, புது ஆளும் வர்க்கமானா அமெரிக்கா, இன்னும் ஒரு 200 வருஷம் முன்னாடி உருவான அந்த அமெரிக்கா ஆளும் வர்க்கம், அதுதான் இப்போ உலகத்தை ஆண்டுட்டுருக்கு. அதுங்கிட்ட இந்த ஆளும் வர்க்கம் வந்து சொல்லிடுது, இந்த மாதிரி நான் 2 hours பாம்பு போடுறேன், நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன்லாம் வெக்கேட் பண்ணிடுங்க, சிஏ ஆளுங்கலாம் வெக்கேட் இஸ்ரேலில் இருக்கிற இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்து இந்த பிளான்லாம் கொடுத்துட்டு இப்படிலாம் தாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ நம்ப முடியணும்னு தெரியல அவங்களுக்கு, ஏன்னா அது உண்மையான லீக் பண்ண மெத்தடு அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையான பிளான் தான், அதே பிளானை தான் இப்போ பண்ணிச்சான்னு தெரியல. அதை வந்து கொஞ்சம் மிலிட்ரி இன்வால்வ்டு பீப்புளால் தான் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஆனால் என்னென்னா இந்த தாக்குதல் நம்ம பார்க்கலாம். இப்போ ஈரான் சி முதல்ல வந்து இஸ்ரேலோட தாக்குதல்லாம் எப்படி இருக்குன்னா மக்கள் மேலே தான் தாக்குறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது ஒரு அமாசியோ இல்லை இஜுபோலையோ அட்டாக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை இவங்க வந்து கேடயமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்களையே தாக்கிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை, இவங்க வந்து ஒரு இனவாத அரசியல்ன்றதுனால இவங்க வந்து அந்த மக்களையே ஒரு விரோதியாக பார்க்கறதுனால அவரும் தீவிரவாதின்லாம் பார்க்கல, அதெல்லாம் போய் அவரோட ஓப்பனாக சயனிஸ்ட் அஜெண்டாவை வந்து இந்த மாதிரி ஒரு சைடு அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபைடு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் எதிரி கிடையாது, ஹிஸ்புல்லா மட்டும் எதிரி கிடையாது, மக்கள் தான் எதிரி. அங்கே இருக்க ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை கூட அது தீவிரவாத குழந்தை தான்றாங்க. ஸோ அதில் தெளிவாக இருக்காங்க, இனவாத அரசியல் தான் சரியா. ஸோ இந்த இனவாத அரசியல் இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களை இவங்க கடமையாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி மக்களே தான் தாக்குறாங்க. இப்படி தாக்கும்போது ஈரான் வந்து சபிஸ்டிகேட்டட் நாடுன்றதுனால அது என்னென்னா மக்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த மோசமான மதவாதியான கொமைனியோட அந்த மோசமான ஒரு சிந்தனையில் தான் மக்களை தாக்கக்கூடாதுன்னு வருது. இவங்க சொல்லக்கூடிய அந்த மோசமான கொமைனியினுடைய மைண்டில் இருந்து தான் மக்களை பாதுகாக்கணுன்ற எண்ணம் வருது. அந்த ஒரு மாடர்னான ஜெர்மனியில் ஒசாமா பின் லாடனால் வளர்க்கப்பட்ட ஜெர்மனியில் ட்ரெயின் ஆன அவங்க தான் போய் அந்த ட்வின் டக்கரை அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஆளுங்களை அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த முறையெல்லாம் வந்து இந்த மோசமான முறைகள்லாம் இனவாத அரசியல் ஆளுங்க தான் அது உண்டு. ஈரான்கிட்ட அது இல்லை, அந்த அரசியல் இல்லை. அவங்களுக்கு சொல்கிற ரொம்ப மோசமான கொமெண்டிக்கும் அது இல்லை. ஏன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஜைனிசத்தை பழைய இனவாதம்னு புரிஞ்சுக்கணும், இஸ்லாமை மாடர்ன் ஒரு ரிலீஜன் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மதத்துக்குள்ளே. நீங்களே பார்க்கலாம் ஜீசஸோட கிறிஸ்டியானிட்டி வந்து பழைய யூத பேக்வேர்டு ஒரு மதத்தோட
நெக்ஸ்ட் லெவல் ஒரு அட்வான்ஸ்மெண்ட், ஒரு எவல்யூஷனை பார்க்கணும். அதில் வந்து மனிதனை அன்பால, அன்பு தான் தெய்வம் அப்படின்னு சொல்ற ஒரு மதம் தான் கிறிஸ்துவ மதம். எல்லா மனிதர்களும் ஒன்று, அன்பு தான் தெய்வம் அப்படின்னு சொல்றது தான் கிறிஸ்துவ மதம். அதுக்கு அடுத்ததா அதே பைபிளை இது எடுத்துக்கிட்டு, லெஃப்டில் எடுத்துக்கிட்டு, ரைட்டில் கத்தி எடுத்துக்கிட்டு, இந்த அன்பு வந்து அன்பு வழியில் ஜெயிக்க முடியாது, இதை ஜெயிக்கணும்னா ஒரு போர் முறையில், ஜியாத் முறையில் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறது தான் இஸ்லாம் மதம். ஆனால் அதுலேயும் அன்புன்றது தான் வருது, அதே அது பைபிள் தான் அடித்தளம் அதுக்கும். ஸோ பட் அந்த பழைய முறைகளை வித்து ஒழிச்சிட்டு ஒரு மாடர்ன், ஸோ அந்த ஒரு இதில் வர்றது தான் இது. ஸோ அதனால பார்க்கலாம் இவங்க வந்து மக்களை தாக்கிறது கிடையாது. அதுலேயே வந்து இனவாத, இஸ்லாம்லேயே ஒரு உக்கிரமான இனவாத இதெல்லாம் இருக்குது, டெசர்ட் இஸ்லாம்லாம் இருக்குது, அதில் மக்களை தாக்குற தீவிரவாதம்லாம் உண்டு. பட் இவரத்தில் அது கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லி இவங்க வந்து ஒரு பெர்ஷியன் சபிஸ்டிகேட்டட் கல்ச்சர். ஸோ இவங்க வந்து மக்களை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் கொடுத்துட்டு மிலிட்ரி டார்ஜெட்டை மாத்திரம் தாக்குறாங்க, மிலிட்ரி அதையும் மிலிட்ரி வெப்பன்ஸை தாக்குறாங்க, மிலிட்ரி பர்சனலில் கூட தாக்கல, சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு சபிஸ்டிகேட்டட் தாக்குதல். ஸோ அந்த தாக்குதல் பார்த்த உடனே உலகமே அப்படி அதிசயித்து பார்க்குது. இது ஒரு அட்வான்ஸ் டைப்பான ஒரு இது, 200 ராக்கெட். ஆனால் மக்களை எதுவும் டேமேஜ் பண்ணாது, மிஞ்சி போனால் ஒரு ஆள் ஏதாவது ரெண்டு ஆள் பை ஆக்சிடென்ட் இதுவாங்க. ஸோ அப்படி கொண்டு போகும்போது இது ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ஆப்ரேஷன், ஒரு ரேண்டமாக அடிச்சு விடுறது கிடையாது, சஃபிஸ்டிகேட்டடாக பின் பாயிண்டாக பர்ஃபெக்டாக பண்ணுற ஆப்ரேஷன், ப்ரிசைஸ் அட்டாக், ப்ரிசைஸ் அட்டாக். ஸோ அப்போது அவனோட கேப்பபிலிட்டி எல்லாத்தையும் அவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறான் ஈரான். வேணும்னா இதை வந்து டேமேஜ் பண்ணவும் முடியாதுன்றதை அவன் காமிக்கிறான், சரியா? உன்ன மாதிரியும் பண்ண முடியாதனால அப்படின்றத காமிக்கிறான். ஆனால் நீ நான் இல்லை, நீ நான் இல்லைன்றத காமிக்கிறான். இப்போ இவங்களும் அதுக்கு ரெடி ஆகணும், அதுக்கான கேபிலிட்டி உங்களுக்கு கிடையாது, அந்த பிரிசிஷன் கிடையாது, அந்த இது கிடையாது. சோ இஸ்ரேலுக்கு அப்படி கிடையாது அந்த டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி பிரசைஸான அட்டாக் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அவங்களுக்கு இல்ல, அதுதான் பிரச்சனை. அவன் அளவுக்கு வளர்ச்சி இல்ல. சோ அது தெரியுது உங்களுக்கு. அதனால அமெரிக்கா அதனால தான் கண்ட்ரோல் பண்ணி இப்போ அவனை வந்து சப்போர்ட் பண்ணி, அதாவது எப்படின்னா திருப்பி ஈரான் அடிச்சா அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் போடலன்றதுனால இவனோட டிஃபென்ஸ் பர்சனலையே கொண்டு வந்து வச்சு ஈரானுக்கும் இது மூலமா என்ன, இப்போ இஸ்ரேலை தாக்குனா என்ன தாக்குனா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காகவும், அவங்களும் அந்த பக்கம் ரஷ்யாவும் அந்த பக்கம் போய் இஸ்ரேல்கிட்ட நீ தாக்குனா இப்போ எங்க ஆளுங்களும் அங்கே இருக்காங்கன்றது அமெரிக்காங்க. ஸோ ரெண்டும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு தோழமையில இப்படி போ இயங்குறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கு, இருக்கும். அது எப்பயுமே இப்போ இல்லை, அந்த காலத்துல இருந்தே பார்க்கலாம். ஒரு வியட்நாம் வார் சமயத்துல கூட இவங்க வந்து அடுத்த லெவல் எஸ்கலேட் பண்ணாமல் இப்போ நீங்கள் கொரியாலையும் பார்க்கலாம், கொரியாவில் உக்கிரமான வார், சரியா? நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஊரில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ ஏன்னா ஜெயிக்க முடியல கடைசியில். இன்ஃபேக்ட் அந்த கொரியா வார் இன்று வரலாம் முடியல, தெரியல, அஃபிஷியலாக அதை டிக்ளேர் பண்ணி க்ளோஸ் பண்ணல. செகண்ட் வேர்ல்டு வாரே அப்படி தான், ஜெர்மனில இன்னும் கூட அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார் முடியல, அஃபிஷியலாக முடியல, ஏன்னா அஃபிஷியலாக அதை ஒரு அக்ரிமெண்ட் வந்து முடிக்கணும்னு ரஷ்யா சொல்லிச்சு, யூஎஸ்எஸ்ஆர் சொல்லிச்சு. அப்போ இவங்க கேட்கல, இவங்க இன்னும் கூட முடிக்காம தான் அதை கொண்டு போகிறாங்க. அதனால தான் ஜெர்மனியில் இன்னும் கூட அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வச்சிருக்காங்க, ஜப்பானில் இன்னும் வச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் கொரியன் வாரும் முடியல, ஒரு மாதிரி பார்க்கலாம், இப்போ கூட ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க, ஒரு மாதிரி அப்பப்போ கொண்டு போவாங்க, அப்புறம் ஆஃப் பண்ணுவாங்க, ஆன் பண்ணுவாங்க, இது இதே தான் போயிட்டுருக்கு. ஸோ இது இருக்கும்போது அவங்கள வந்து இப்போ நகர்றாங்க, எப்படின்னா உக்ரைன் வாரில் நார்த் கொரியன்ஸை கொண்டு போய் நார்த் கொரியன்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு சண்டே, ஓ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்கள கொண்டு போறாங்க. இதை வந்து எப்படி நம்ம ஜெலன்ஸ்கி கொண்டு போறாருன்னா, அதாவது கிட்டத்தட்ட 1 மில்லியன் சைஸ் ஆர்மி உள்ள ரஷ்யா 10,000 நார்த் கொரியன்ஸை வந்து வச்சு குர்ஸ்குள்ள ஜெயிச்சுட்டு தான் அவர் சொல்றாரு. 10,000 நார்த் கொரியன்ஸ், நார்த் கொரியன்ஸ் என்ன அவ்வளோ அட்வான்ஸ் ஆர்மியா, அவங்களே வந்து 7 நாடு தான், சரியா? ஸோ அவங்கள வந்து இந்த கொரியாவின் பெனின்சுலாவில் அமெரிக்கா ஒரு மாதிரி நகர்த்துது இல்லை, காய ஒரு மாதிரி வார் வாருன்னு சொல்லி ஒரு மாதிரி நடத்திக்கலையா, அதனால அவங்கள வந்து சும்மா வார் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் கொடுத்து நார்த் கொரியாவை இது பண்ணுறாங்க, கண்ட்ரியை வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து பேக்ரவுண்டில் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஈரான்லேயும் அந்த மாதிரி ரஷ்யா ஓரளவுக்கு பண்ணுறதுனால இப்போ பிரிக்ஸ் நாட்டிலேயும் அவங்க வந்து இந்த பிஆர்ஐ சிஎஸ்ல, இப்போ ஐயில் வந்து 2 ஐ இருக்குது, ஒன்று ஈரான் ஒன்று இந்தியா, இல்லையா? இந்தியா வேணும்னா கூட கிளம்பிக்கலாம், அப்பயும் பிரிக்ஸ் பேரு பிரிக்ஸ் தான் இருக்கும். பிரிக்ஸ் ஏன்னா இந்தியா வந்து ரெண்டுத்துலயும் ஒரு காலை வச்சுக்கிட்டு இருக்கு, இது மாதிரி டர்க்கி மாதிரி. சரி, ஒவ்வொரு நாடும் அதனோட ஒரு இதுல இயங்குது. இதான் ஜெய்சங்கர் கிளியரா சொல்லிட்டார் இல்லையா, எங்க நாட்டுக்கு எது சரியோ அது மட்டும் நாங்கள் இயங்குறோம் அப்படின்ற. ஸோ அது சரிதான். ஸோ அவங்க வந்து, ஸோ இப்போ வந்து இவங்க நடத்தின இந்த தாக்குதல், அதனால எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த வரையறம்புல ஈரான் உருவாக்குன புதிய வரையறம்புல நடந்திருக்கு இந்த வாரம்.
அப்படிதான் புரிஞ்சிடும். சரி, இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா உடனடியா தன்னுடைய சூப்பர் பவர், நான் என்கிட்ட அவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, என்கிட்ட அவ்வளோ ஆயுதம் இருக்கு அப்படின்றத காமிக்கிற மாதிரி கடந்த காலங்களில் இந்த போர்லேயே கூட உடனடியாக ரிட்டாலியேஷன், உடனடியான தாக்குதல், அடுத்த நிமிஷமே தாக்குதல், அடுத்த நாளே தாக்குதல் அப்படின்னு அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, அப்புறம் ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி ரெபல்ஸ், இவங்க மேலெல்லாம் நடத்தின தாக்குதலை பார்த்தோம். இத்தனைக்கும் சிரியாவில் இருக்கக்கூடிய சில டார்கெட்ஸையும் கூட அடிச்சாங்க, ஈராக்ல இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அடிச்சாங்க. பட் ஈரான் மேல இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 25 நாட்கள் எடுத்துக்கொண்டு, அதையும் கூட இப்ப நடந்த தாக்குதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப நானும் ஒன்னு அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்குதலாகத்தான் இப்போ கிடைக்கக்கூடிய தகவல் நமக்கு இருக்கு. பெரிய அளவுக்கு டேமேஜ் எதுவும் இல்லைன்னு ஈரான் தரப்புல இருந்தே சொல்றாங்க. இது எப்படி பாக்கணும்னு, நீங்க இப்போ இஸ்ரேல் அப்போ ஈரான் தாக்குதல் நடிச்சதுல அப்போ வந்து நிறைய ராக்கெட்ஸ் வந்து தடுத்தாங்க இல்லையா, அது வந்து இஸ்ரேல் தடுத்ததுன்றது போய் யூஎஸ் தான் தடுத்துச்சு. யூகேவும் ட்ரை பண்ணிச்சு, யூகேவால தடுக்க முடியல. யூகேயோட டெக்னாலஜி, ஏன்னா அது வந்து அவங்க ஹைப்பர்சானிக் பலிஸ்டிக் மிசைல் அமைச்சாங்க, அது வந்து மாக் 4 போகும், அதாவது சவுண்டோட ஸ்பீட விட 4 மடங்கு ஸ்பீட்ல போகும். ஈரான் அடிச்ச மிசைல், அந்த மிசைல தடுக்க இவங்களுக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது. இவங்களுக்கு வந்து மேக்சிமம் மாக் 2 ஸ்பீட்ல போனாதான் தடுக்க முடியும், சரியா? அதனாலதான் ஹைப்பர்சானிக் மிசைல் உக்ரைன்லயும் யூஸ் பண்றாங்க, ஒன்னும் கூட தடுக்க முடியாது. ஸோ ஹைப்பர்சானிக் மிசைல்ன்றது இவங்களோட அட்வான்ஸ்டு ஒரு டெவலப்மெண்ட், ரஷ்யா உருவாக்குன அட்வான்ஸ் டெவலப்மெண்ட், அதே அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் ஈரான் உருவாக்கி இருக்கு. ஸோ இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் ஈரானோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எவ்வளவு அதிகம். அவங்களும் இண்டிபெண்டா யார் எந்த கண்ட்ரி உதவும் இல்லாமல், ஏன்னா ஒரு 20 கண்ட்ரிகள் சேர்ந்து ஈரானை 20 வருஷம் தாக்கிச்சு, அப்பயும் அவன் ஜெயிச்சு நின்றுருக்க நாடு அது, அது சாதாரண நாடு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து டெக்னாலஜிக்கல், அதுக்கப்புறமும் டெக்னாலஜிக்கல் இது, ஏன்னா இந்த போர் சி இது வந்து எதையுமே ஹிஸ்டாரிக்கல் இதில் இருந்தால் புரிஞ்சுக்கிடும். ஈரான்றது ஒரு பிரிட்டிஷ் பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு கம்பெனி 50களில் இருந்துச்சு. அந்த கம்பெனி வந்து எல்லா லாபத்தையும் எடுத்துக்கிட்டு ஈரான்லேயே எண்ணெய் எடுத்துக்கிட்டு, பிரிட்டிஷ் பெட்ரோலே அங்கே இருக்கும் ஈரானில், எல்லா எண்ணெயும் எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு 20% தான் கொடுக்கும் லாபத்தில். அதை வந்து மொசாடேக்குன்ற ஒரு கட்சி வந்து, டெமோக்ராட்டிக் யூனிட்டி பார்ட்டி ஒன்று வந்து, அது வந்து ஆட்சியை பிடிச்சிச்சு. பிடிச்சி இவங்ககிட்ட 50% இவங்களுக்கு கொடுக்கணும் லாபம்னு சொல்லி கேட்டுச்சு, தர முடியாதுன்னா. ஆனால் சவுதி அரேபியாவுக்கு 50% கேட்டுச்சு, கொடுத்துட்டாங்க, ஈரானுக்கு தரல. ஸோ அதுக்கு அதை எதிர்த்து போராடி அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியத்தை பெர்சியன் பெட்ரோலியம் மாற்றி ஈரானியன் பெட்ரோலியம் பேர் மாற்றினது தான் அது. ஸோ அதை வந்து மொசாடேக்குன்ற ஒரு பெரிய ஜனநாயகவாதி, அவர் வந்து கம்யூனிஸ்டத்தை வந்து கம்யூனிஸ்ட் அவருக்கு பிடிக்காது, ஆனால் ஈரானியோட இது டெமோக்ரஸியில் அவர் நம்பிக்கை உண்டு. ஈரான் ஒரு பழமையான ஒரு இது இல்லையா, அவங்க ஓன் வெர்ஷன் ஆஃப் ஜனநாயகம் இருக்கு இல்லையா, அதை வந்து வளர்த்தாங்க. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் இது வந்து MI6 சேர்ந்து அவரை எதிர்த்து இதெல்லாம் உருவாக்கி ஆர்மிலாம் அனுப்பி டேங்க் பிளேன்லாம் அனுப்பி ஷாவை கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து வச்சாங்க. ஷாவும் வந்து அவரும் வந்து நல்ல ஒருவர் தான் இருந்தாங்க. ஷாவை எதுக்க வச்சு MI6 வச்சு ப்ரெஷர் போட்டு அப்புறம் ஷாவை கொண்டு வந்து வச்சாங்க. ஷா அதை விரும்பவே இல்லை, ஆனால் அது ப்ரெஷர் போட்டு அப்படி அப்போது. ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்தே பார்க்கலாம், அந்த பெட்ரோலுக்காக ஈரானியன் பெட்ரோலை கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, பண்ணி அது ஈரான் அதை எதிர்த்து போராடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த அவங்க உட்கார வச்ச அந்த ஷா, அவர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஐடியாலாம் உள்ளவர் தான், அவர் வந்து நிறைய ரிஃபார்ம்லாம் கொண்டு வந்தார், அது மூலமா ஈரான் நல்லா வளர்ந்துச்சு. அமெரிக்காவோட பப்பட்டா இருந்தாலும் கூட இல்ல, பிரிட்டனோட பப்பட்டா இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமா அதை வந்து எதிர்த்து போராடி அவங்க வந்த அப்புறம், அதுக்கப்புறம் வந்து ட்ரூமன்னும் இவரும் மொசாடேக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இவர் வந்து கம்யூனிஸ்ட விரோதியாளர் இவர் மொசாடேக்கு, ஆனா ஈரானியன் டெமோக்ரஸிய இது பண்றவர், சரியா? ஃபியூடலிசத்தெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி லேண்ட் ரிஃபார்ம்லாம் கொண்டு வந்தார், கொண்டு வந்து ஒரு மாடர்ன் ஸ்டேட்டாக மாற்றினவர் மொசாடேக். பட் ஏஷியாவுக்கே அவர் ஒரு உதாரணம், அவர் சரியா அவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவல் அவர் மொசாடேக். ஸோ அந்த மொசாடேக் வந்து ட்ரூமனோட ஃப்ரெண்டு, ஸோ அதனால் ட்ரூமன் அவர் மேலே ஆக்ஷன் இருக்கக்கூடாது. MI6 வந்து அவர் ஓவர் த்ரோ பண்ணோம், ஏன்னா இந்த மாதிரி பெட்ரோல் இதை வந்து அவர் நேஷனலைஸ் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் இது பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா ஐசன்ஹோவர் வந்தப்புறம், ஐசன்ஹோவரும் சர்ச்சிலும் ஒன்று சேர்ந்து MI6 வச்சு இவரை ஓவர் த்ரோ பண்ணி ஷாவை கொண்டு வந்து மொத்த பார்ட்டியை அசாசினேட் பண்ணி இவரை பர்மனெண்டாக ஜெயிலில் வச்சாங்க மொசாடேக். அதுக்கப்புறமா புரட்சி வந்து ஷாவை ஓவர் த்ரோ பண்ணி அதுக்கப்புறமா கொமைனி வராது. ஸோ அந்த மொசாடேக்கோட கண்டினியூட்டியாக தான் நீங்கள் பார்க்கணும், எதையுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்கணும். தொடக்கத்துல இருந்தே இப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கு இடையில தான் ஈரான் இருந்தது, அதற்குள்ளதான் தன்னுடைய உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டு தொழில்நுட்பத்தை அது வளர்த்தெடுத்து. ஸோ இப்போ பிபின்னு பார்க்குறோம், பாரத் பெட்ரோலியம், பிரிட்டிஷ் பெட்ரோலியம், அது பேர் மாற்றப்பட்டது. ஸோ அந்த மாதிரி தான் இது,
ஸோ பர்மா ஷெல் அப்படின்னு இருக்கும், அதுதான் ஷெல்னு மாறுது இப்போ. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் கண்டினியூட்டி தான் பார்க்கணும் நம்ம எல்லாமே. அவங்க ஹிஸ்டாரிக்கலாக எப்படி இந்த ரிசோர்ஸ் எல்லாம் தேர்ட் வேர்ல்டு ரிசோர்ஸ் எல்லாம் எப்படி ஆண்டு கிண்டு அவங்க பழகினவங்க. ஸோ அதனால தான் இந்த பிரிக்ஸ் மீட்டிங் வந்து ஒரு பெரிய ஒரு சகாப்தம், டேர்னிங் பாயிண்ட். எப்படி ஜீசஸ் வந்ததை ஏடி பிசின்னு வாங்கல, அந்த மாதிரி பழைய மதங்கத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அன்பு தான் மதம் சொல்றாருல ஜீசஸ். ஸோ எப்படி ஏடி பிசின்னு சொல்றோமோ அதே மாதிரி இது வந்து பிரிக்ஸுக்கு முன் பிரிக்ஸுக்கு பின், அதாவது அவங்களே வந்து அவங்க காலில் நின்று அவங்களோட உலகத்தை படைக்கிறாங்க. தேர்ட் வேர்ல்டு தன்னோட ரிசோர்ஸை பார்த்துக்குது. ரஷ்யாவையும் நீங்கள் தேர்ட் வேர்ல்டு மாதிரி தான் பார்க்கணும், ஏன்னா யூரோப் வந்து அப்பையிலேருந்து இவங்களை ஸ்லாவ்ஸ்ன்னு சொல்லி ஸ்லேவ்ன்ற வேர்டே அங்கேருந்து வந்துச்சு. ஸோ இவங்களோட ரிசோர்ஸ் எல்லாம் அனெக்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ இப்போ கூட உக்ரைன் அப்படி தான் பார்க்கலாம், ஒரு ஸ்லாவ் கண்ட்ரியாக தான் அதனோட ரிசோர்ஸை பிளாக் ராக்லாம் போய் எடுக்கிறது. ஸோ அந்த கண்ட்ரியில் பார்க்க இஸ்ரேலோட இந்த ரிட்டாலியேஷன், இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஈரான். ஈரான் வந்து இதற்கு பதிலடி கொடுக்குமா, இந்த போர் இன்னொரு கட்டத்தை நோக்கி நகருமா, இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் அப்படின்ற மாதிரி? அது எங்கேயும் போகாது, ஏன்னா இஸ்ரேல் தன்னோட முறையில் அதை அட்டாக் பண்ணல, ஈரானோட கிராமரில் தான் அவன் செய்கிறான், ஈரானோட ஒரு இதில் தான் செய்கிறான். எப்படின்னா மக்களுக்கு, மக்களை இப்போ எப்படி காசாலேயும் லெபனான்லேயும் மக்களை ஷீல்டா யூஸ் பண்றான்னு சொல்லி மக்களே தாக்கணும்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரியான மக்களையே ஒரு தீவிரவாதின்றான், குழந்தைய கூட தீவிரவாதின்றான், அது நாளைக்கு பெருசான தீவிரவாதி ஆகும், பொட்டன்ஷியல் டெரரிஸ்ட்ன்றான். ஸோ அப்படிலாம் அந்த லாங்குவேஜ்ல ஈரான பேசல, அதான் சொல்ல வரல. இப்போ பலஸ்தீனிய மக்கள் இங்க இருக்க இஸ்ரேலிஸ் வந்து யூரோப்ல இருந்து வளர்ந்து வந்தவங்க, அதனால பலஸ்தீனிய மக்கள் அந்த ஏசிய மக்கள் வந்து அவங்களுக்கு அவங்க வீட்டில் வேலை செய்யறவங்க. எப்படின்னா அவங்க வந்து பலஸ்தீன்லேருந்து பெர்மிட் வாங்கிட்டு வாழ்க்கை முறைக்காக வந்து வேலை செய்வாங்க. ஸோ அதனால் இப்படியே பார்த்து அவங்களுக்கு பழக்கம், ஒரு இவங்களை வந்து கீழ் வர்க்கன்றது பார்க்கறதுனால, இங்கே எப்படி நம்ம ஜாதி முறையில் பார்க்குறோம் அந்த மாதிரி பார்த்து நம்மளுக்கு பழக்கம். ஸோ அவங்கள ஒரு மனிதர்களை பார்க்காத ஒரு இது இருக்கு இல்லையா, தன்மை இருக்கு இல்லையா இந்தியாவில், அதே மாதிரி தன்மையில் இஸ்ரேல் வளருது, ஒரு வர்க்க முறையில் அது வளருது. இங்கே ஜாதி கிடையாது, அங்கே வர்க்கம், ஆனால் இனவாத அரசியல் அதுக்கு துணை போகுது. பட்டு ஒரு பட் இதை எப்படி பார்க்கணுன்னா, பழைய ஜூடாயிஸ்டிக் ஜைனிஸ்ட் இருக்குல்ல அதுலேருந்து வந்தது கிடையாது, இது வந்து ஒரு மாடர்ன் ஃபார்ம், ஒரு அமெரிக்கன் ஒயிட் ரேசிஸ்ட் மிசிசிபி அந்த சென்ட்ரல் ப்ராவின்ஸ்லேருந்து வர்றாங்கல்ல அமெரிக்கன், அந்த மாதிரி டைப்பான ஒரு மாடர்ன் டெவலப்மெண்ட், ஒரு கேபிடலிஸ்ட் டெவலப்மெண்ட்டில் வர ஒரு இனவாத அரசியல், சரியா? அப்படி பார்க்கணும், இது ஒரு மாடர்ன் தன்மை உள்ளது. அது வந்து ராக்கெட்டு பிளேனு இதெல்லாம் யூஸ் பண்ணுது, அந்த பழைய ஃபியூடல் கத்தி கித்திலாம் யூஸ் பண்ணுறதுல இது மாடர்ன் பிளேனு ராக்கெட்டு அதை யூஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு மாடர்ன் வடிவம். ஸோ இந்த வடிவத்தில் பலஸ்தீன மக்களையும் காசா மக்களையும் பார்க்குறாங்க, ஆனால் ஈரானை அப்படி பார்க்கல, ஈரானும் ஒரு ஆளும் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஊரில் நடக்கிற டேமேஜை பார்த்து பண்ணுறாங்க, அப்படிதான் பார்க்கணும். தாக்குனது மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் பெரிய டேமேஜ் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக இருக்கும், ஏன்னா அதுவும் ஒரு பழைய ஆளும் இருக்கும். இப்போ பிரிக்ஸ்லேயும் அவரும் ஒரு மெம்பர், பெர்மனன்ட் மெம்பரில் வந்துட்டார், சரியா? இதுவும் கிடையாது, அவர் இந்த மெம்பர் கிடையாது, பெர்மனன்ட் மெம்பரில் வர்றாரு. இந்த ஐயில் ரெண்டு ஐ வருது இப்போ, இந்தியாவை செக் பண்ணுறதுக்கும் ஒரு ஐ, அது இந்தியா ஒரு மாதிரி ஊசல் ஆடுது இல்லையா, அதுக்கும் ஒரு ஐ அது. ஸோ ஸோ அப்படி கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அமெரிக்காவும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது, அமெரிக்காவும் அதனோட ஒரு வளர்ந்த தன்மையை ரெக்கக்னைஸ் பண்ணுது. இப்போ எனக்கு இருக்க டவுட் என்னென்னா, இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி லீக் ஆன அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த லீக் ஆன டாக்குமெண்ட்டை லீக் பண்ணதே அமெரிக்கா தான் அப்படிதான் அதை புரிஞ்சு. ஆமாம், அமெரிக்காவுக்கு இதில் விருப்பமே இல்லை. அமெரிக்கா இருக்குன்ற மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட்லயும் நிறைய அமெரிக்கா இருக்கு இப்போ அது என்ன பிளாக் ராக் அமெரிக்காவா இல்ல பிடன் ஓட அமெரிக்காவா நிறைய அமெரிக்கா இருக்கும் சரியா சோ அதுல வந்து பென்டகன் அமெரிக்கா இதை பண்ணுது சரியா நான் ஏற்கனவே சொன்னல அந்த டேங்க் பிளேன் அதெல்லாம் பண்ணுது ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு இருக்க கேபிலிட்டியில இதான் பண்ண முடியும் ஏன்னா ஸ்ட்ரைட்டா ஹார்மோஸ்ட்ரைட்டா ஆமா ஸ்ட்ரைட் சோ கதை ஒரே நாள்ல கதை முடிஞ்சிடும் இப்ப எலெக்ஷன் தேவையில்லை ட்ரம்ப்னு சொல்லிடலாம் சரியா சோ அது வந்து அவங்களுக்கு பிரச்சனைன்றதுனால இதை பத்தி இஸ்ரேலுக்கு கவலை இல்லை இஸ்ரேல் ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு நல்லது தான் சரியா இஸ்ரேலும் வந்து பெரிய இப்போ பிடன் ஜெயிக்கணுன்றதை இல்ல அவருக்கு இவ்வளோ கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணுன்றதுல அவனுக்கு பெரிய ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லை ட்ரம்ப் வந்து அவனுக்கு ஓகே தான் சரியா ட்ரம்ப் தானே சவுதி அரேபியா
இருக்கு. ஆனால் இஸ்ரேல் இந்த போரை ஓராண்டாக நடத்திக்கிட்டு இருக்கு, அவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. 40,000 மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. காசா இருந்த இடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கு. லெபனான் மீது இன்னைக்கு தாக்குதல் நடத்தி அதையும் வந்து காசா அளவுக்கான அழிவுகளை அங்கே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து ஈரான் வந்து வேடிக்கை பார்க்குதா,
இதுலயே இறங்குறதுக்கு ஒரு ஒரு அழுத்தமாக அந்த போருக்குள்ள வர்றதுக்கு ஈரான் தயங்குவதற்கு ஏன்? இஸ்ரேலை கண்டிப்பதற்கோ, இஸ்ரேலை பயமுறுத்துவதற்கோ, இஸ்ரேலை தடுத்து நிறுத்துவதற்கோ ஈரான் வர்றது ஏன்? எதுக்கு ஈரான் ஈரான் சொல்லிட்டு இருக்கீங்க? ரஷ்யாவை கேட்கலாம்ல. பிரிக்ஸ் ஏன் அதை பத்தி பேசல? பிரிக்ஸ்ல அதை பத்தி பேசின ஒரே மனிதன், அங்க வந்து ஒரே ஒரு மனிதன் தான் இருந்தான் பிரிக்ஸ்ல, அவன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிரசிடென்ட். இத்தனைக்கும் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி அவன் மேல அழுத்தம் கொடுத்து தான் அமைச்சிருக்காங்க. சிரில் ராம்போஸோட கட்சி இருக்குல்ல, ஏஎன்சி, ஏஎன்சி கட்சிக்கு மெஜாரிட்டி கிடையாது. யாரோட சப்போர்ட்ல நிக்கிறானோ அவன் வந்து நீங்க அமெரிக்காவை எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பிரிக்ஸுக்கு அவனை அமைச்சிருக்காங்க, சிரில் ராமஸ். ஆனா போய் அவன் பேசுறான், அவன் பேசினா அப்புறம் பாலஸ்தீனோட இவரு தலைவர் அவர் பேசுறாரு, பேசிதான் பேசுறாரு. ஒரே ஒரு மனிதன் தான் அங்க இருந்தான். இந்த இடத்துல அதையும் குறிப்பிடணும், ஐசிஜேக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணதே சவுத் ஆப்பிரிக்கா தான். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த மதம்லாம் அப்படிப்பட்ட ஒரு வெத்து வேட்டு, ஒரு செல்ஃபிஷ் பீப்புள் தான் அந்த மதவாதிகள்லாம். அவங்க வந்து ஒரு மனிதர்கள் இல்லை அப்படின்றது தெளிவு. எந்த மதவாதியாக இருந்தாலும் அடிப்படையில் அடிப்படைவாதியாக மனிதர்கள் இல்லை. நான் பாக்குறேன் போப் வந்து ஓரளவுக்கு எதிர்த்து பேசுறாரு, ஆனா பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் எதுவும் தர மாட்டேன். போப் கொடுக்கலாம் இல்ல, இப்போ கொடுக்க மாட்டேன்றாரு. இன்ஃபேக்ட் ஜீசஸ் மீண்டு வந்து இதுக்காக பாலஸ்தீனுக்காக இறந்து போனார். நீங்க யாருமே நோட் பண்ணல, அவர் யூதரா ஒருத்தரா வந்து ஜீசஸ் திருப்பி வந்து இறந்து போனார். அவர் பேர் வந்து அரோன் புஷ்னல் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பைலட், ஒரு ஜூ. அவர் வந்து இந்த பாலஸ்தீன் இதுக்காக தன்னை எரிச்சுக்கிட்டார், வாஷிங்டன்ல போய் நின்று தன்னை எரிச்சுக்கிட்டார். ஒரு யூதர், யூதர். அவரோட பேர்ல பாலஸ்தீன்ல ஒரு தெரு இருக்கு, பாலஸ்தீன விடுதலைக்காக. இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க, மீடியால காமிக்கிறது இல்ல. இவன் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், அரன் புஷ்னல், அவன் வந்து ஒரு யூதர். ஆனா இந்த ஒரு மனிதாமற்ற ஒரு தன்மையை ஜீசஸ் மாதிரி தண்ணியை எரிச்சுக்கிறான், சரியா? சோ இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இஸ்ரேல்ல நிறைய பேர் இருக்காங்க, இவனை எதிர்த்து, இவனோட ஃபாசிசத்தை எதிர்த்து போராடுற நிறைய போராளிகள், ஜியோனிசத்தை எதிர்த்து போராடுற நிறைய போராளிகள். லெவின் ஒருத்தர் இருக்காரு, பிள்ளைன்னு பேசிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா இந்த ஜைனிசம்ன்றத ஒரு அட்வான்ஸ்டு, சி இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க இஸ்ரேல்ல, அவங்களாம் நிறைய அட்வான்ஸ்டு பீப்புள். அவங்களாம் அவங்களுக்குலாம் இதெல்லாம் வேதனையா இருக்கு. நாளைக்கு இவங்களை பார்த்தாலே ஜனங்க வந்து அப்படி பேசுவாங்க, நீங்களாம் வந்து இதை பண்ணீங்க அப்படின்னு இல்லையா, அவங்களுக்கு ஒரு அவமானம். இதுதான் ஜெர்மனியில் நடந்துச்சு. ஜெர்மனி இன்னிவரெல்லாம் இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா ஹிட்லர் பண்ண அந்த காரியம், அதனால இஸ்ரேல் என்ன பண்ணாலும் கண்ண முடிப்பாங்க ஜெர்மனியில். ஏன்னா அவங்களுக்கு அவங்க பண்ண அந்த அட்டூழியங்களோட மேலே இருக்க ஒரு வெக்கம், யூதர்களுக்கு எதிராக பண்ண அந்த இது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஜெர்மனியில் இந்த மாதிரி ஏதாவது ஃபேசிசம் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. ஏன்னா அதனால அவங்க ஒரு சி ஜெர்மன் வந்து ஒரு வளர்ந்த சமுதாயம், கார்ல் மார்க்ஸ் வந்து அடுத்து கம்யூனிஸ்ட் புரட்சி அங்கதான் வரும்னு சொன்னார். அப்படிப்பட்ட வளர்ந்த சமுதாயம், அந்த சமுதாயத்தை ஏமாத்தி ஹிட்லர் வந்து ஃபேசிஸ்ட் பாதைக்கு கொண்டு போயிட்டான், சரியா? மக்களை ஏமாத்துறது ஈஸி இல்லையா? ஒரு ஏன்னா ஒரு நம்ம உருவாக்கங்களே நம்ம என்னன்னா, இதை வந்து இக்மார் பெர்க்மன் ஒரு பெரிய டைரக்டர், நார்வேஜியன் டைரக்டர், அவர் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இதை தான் ஸ்டடி பண்ணார். என்னன்னா அவருக்கு என்ன வேதனைனா, இப்படி அட்வான்ஸ்டு கல்ச்சரான ஒரு சென்ட்ரல் யூரோப், உலகத்திலேயே லெனின் மார்க்ஸ் எல்லாரையும் ப்ரொடியூஸ் பண்ண அந்த அட்வான்ஸ் யூரோப், அந்த அட்வான்ஸ் யூரோப் இப்படி ஒரு கேவலமான ஒரு பாதைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி வாழ்நாள் பின்னாடி. ஆமா, இக்மார் பெர்க்மன் வாழ்நாள் ஃபுல்லாக அதை தான் ஆராய்ச்சி பண்ணார். எப்படி மதம் வந்து அந்த ரோலை பிளே பண்ணியிருக்கு, எப்படின்னா மக்களை வந்து ஒரு மெசையா வருவான் அப்படின்னு சொல்லி சொல்லி மக்களை வந்து ஒரு இயங்காத ஒரு தன்மைக்கு, ஒரு மீட்பர் வந்து எல்லாரையும் காப்பாத்துவான்னு சொல்லி ஃபைனல ஒரு ஃபேசிஸ்ட் தான் வரான். அவனை மீட்பர்னு நம்பி ஏமாறுறாங்க. இவர் சார்லி சாப்ளின் அப்படியே காமிச்சாரு, அதாவது ஹிட்லர்லாம் உருவாரத்துக்கு முன்னாடியே ஹிட்லர் மாதிரி ஒருத்தன் வருவான்றத காமிச்சாரு. இது நிறைய பேர் தெரியாது, நிறைய பேர் ஹிட்லர் வந்த அப்புறம் பண்ணாங்கன்னு நினைச்சாங்க, இல்ல அவர் இந்த மாதிரி வந்துருவானுன்ற ஒரு பயத்துல அந்த படத்தை பண்ணாரு. சோ அந்த ஒரு இது வந்து இத மனிதாபம் இல்லாம அப்படி கொண்டு போகுது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.